ஒய்எம்சே கூடப்பந்து கழகத்தின் பயிற்சியாளராக. இந்த ஒய்எம்சே கூடப்பந்து கழகமானது 1952 அந்த காலத்து செக்ரட்டரி மிஸ்டர் சாண்டியோவால் ஆரம்பிக்கப்பட்டது. இந்தியாவிலேயே பேஸ்கெட் பால் இப்போ கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு வருது. அதில் இந்தியா பேஸ்கெட் பாலில் தமிழ்நாடு முக்கியமான அங்கமாக இருக்குது. அதில் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. அதில் நானும் ஒரு கோச்சாக இருந்து பயிற்சி கொடுத்து பிளேயர் உருவாக்கல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுதான் இந்த ஒய்எம்சே பொறுத்த வரைக்கும் சுமார் 100 பசங்க காலையில் சார்ந்து இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இது பியூர்லி இலவசமாக, யார்கிட்டையும் ஒரு காசு வாங்காமல் பியூர்லி ஃப்ரீயாக கோச் கொடுத்து பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நான் இங்கே கற்றுட்டு இங்கேருந்து பெரிய பிளேயராகி இன்றைக்கி ஒரு நலன் இருக்க காரணமே இங்கே என்ன என் கோச் வெங்கடேசன் காலத்துக்கிட்ட சொல்லி கொடுத்தது. அதை நான் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே வந்துட்டுருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலைல இங்கே வந்து 5:30 to 6:30 அப்போ ப்ராக்டிஸுங்க. சாயந்தரம் 5:30 to 8:00 வரைக்கும் இங்கே ப்ராக்டிஸ் நடக்குதுங்க. ரெகுலராக இது லீவே கிடையாதுங்க, த்ரூ அவுட் தி இயர் ப்ராக்டிஸ் நடக்குதுங்க. அதே மாதிரி இந்த ஒய்எம்சியை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு 3 ஈவெண்ட் நடக்குதுங்க. ஒன்று வந்து ஒய்எம்சிஏ டோர்னமெண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல், 63 வருஷமாக நடக்குதுங்க. இந்தியாவிலே ஒரு சீனியர் மோர்ஸ் டோர்னமெண்ட், அது காலேஜ் ஜென்ரல் மிஸ்டர் எஸ் வெங்கடேஷன் பேரில் நடக்குதுங்க. இன்னொன்று வந்து தீபாவளி டோர்னமெண்ட், டெக்ஸ்போரா டோர்னமெண்ட்னு ஒரு நல்லிலக்க டோர்னமெண்ட்டுங்க. அது டெக்ஸ்போரானா என்னென்னா தீபாவளி, எக்ஸ்மஸ், பொங்கல், ரம்ஜான். இங்கேருந்து இந்த இடத்துல வந்து எல்லாம் சேர்ந்து ஒரே இதாக இருக்கனால அந்த பேரை போட்டு நடத்துறோம். இன்னும் ஒன்று சம்மர் கோச்சிங் கேம்ப், இதுதான் இந்த வயம்சி. அது எல்லாமே இலவசங்க, யார்ட்டையும் ஒன்று இப்போ காசு கீஸ் எதுவும் வாங்குது. அதோடு இதில் முக்கியமான இன்னொரு என்னன்னா எல்லா பிளேயரும் உருவாக்கணுங்க. உருவாக்கி அந்த பசங்களுக்கு எல்லாமே நாங்களே பார்த்துக்குறோம். ஸ்கூலில் சேர்க்கறதுலேருந்து காலேஜ் சேர்க்குற, இன்ஜினியரிங் சேர்க்குற காலேஜ் வரைக்கும் எல்லாமே ஃப்ரீயாக நாங்களே. ஒருத்தர் கொஞ்சம் நல்லா விளையாண்டான்னா நாங்கள் அவங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு இலவசமாக காலேஜ் வாங்கி கொடுத்துருங்க. இந்த 1950 இதுவரைக்கும் 1000 பிளேயர் இங்கேருந்து தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் கோயம்புத்தூருக்கும் விளையாண்டுருக்காங்க. கரண்ட்லி மிஸ்டர் அகிலன் இங்கேருந்து போன ஒரு பிளேயருங்க, இன்கம் டேக்ஸில் இருக்கார், கரண்ட் இந்தியன் டீமில் அவர் இருக்காருங்க. அதெல்லாம் தான் நம்மளுக்கு ஒரு பெருமை. நம்மளோட எய்மே என்னென்னா ஒரு 4 பிளேயரை கோயம்புத்தூர்லேருந்து உருவாக்கி தமிழ்நாட்டுக்கு விளையாட வைக்கணும், தமிழ்நாட்டுக்கு விளையாட வச்சு அது இந்தியாவுக்கு விளையாட வைக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம ஒரு அங்கமாக இருக்கிறதுக்காக நம்ம ஒரு ஆசை, வேறு ஒன்றும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பேஸ்கெட் பால் தான் எங்கள் லைஃப். நான் கல்யாணம் பண்ணுறப்ப என்ன ஒய்ஃப்கிட்ட சொன்னேன்னா, ஃபஸ்ட்டு எனக்கு ஒய்ஃப் வந்து பேஸ்கெட் பால் தான், ரெண்டாவது முழுக்க முழுக்க எனக்கு நீ அப்படி தான் சொல்லி தான் வந்தேன். கல்யாணம் பண்ணுறபோது எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறது என் ஒய்ஃப் தாங்க. ஏன்னா ஃபுல் இந்த எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 2 லட்சம் மினிமம், 1.5 to 2 லட்சம் ஃபுல்லாக செலவு நான் பண்ணுறேங்க. மற்றபடி எனக்கு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் உதவி செய்கிற நல்ல உள்ளம் கொண்டவங்க, பட் அவங்கள்ட்ட நம்ம காசு வாங்குறது. எங்களுக்கு வேண்டிய மெட்டீரியல் பால் வாங்கி கொடுங்க, நெட் வாங்கி கொடுங்க, கிரவுண்டு ரிப்பேர் ஒர்க் பண்ணுங்க, அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. அது மாதிரி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ நான் எனக்கு பிடிச்சிட்டேன், என் கால் 4 மாதம் முடிஞ்சுங்க, எனக்கு இப்போ 60 வயசு ஆகி போச்சு. இதுக்கப்புறம் நான் வந்து இப்போயே என் பசங்களை டயர் பண்ணிகிட்டு இருக்காங்க.